நாவல் பழம் சாப்பிட்டால் குழந்தை கருப்பாக பிறக்குமா என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். நாவல் பழம் சாப்பிட்டால் குழந்தை கருப்பாக பிறக்கும் என்பது தவறான நம்பிக்கை. கரு உண்டான பெண்ணுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை சூட்டை குறைக்கவே நாவல் பழம் உதவும். குங்குமப்பூ சாப்பிடுவதன் பலன் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். குங்குமப்பூ சாப்பிடுவதால் குழந்தை சிவப்பாக பிறக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. குங்குமப்பூவின் இன்றைய சர்வதேச மார்க்கெட் ரேட் 1 கிராம் ஏறக்குறைய ₹450. இந்த விலையை மனதில் வைத்து கொண்டு குங்குமப்பூவை வாங்க பாருங்கள். 50-100 கிடைக்கின்றது என்றால் அது கேசரி பவுடரில் புறப்பட்ட தேங்காய் துருவலாக இருக்கலாம். அந்த விலை கொடுத்து குங்குமப்பூவை வாங்க முடியாத பட்சத்தில் கவலையே வேண்டாம். அது செய்ய வேண்டிய வேலையை கேரட்டும் தேங்காயுமே செய்துவிடும். காய்கறிகளில் கேரட்டில்தான் அதிக நிறுமியும் தோலுக்கு நல்ல நிறத்தை தரக்கூடிய தன்மையும் இருக்கின்றது. கேரட்டுடன் சம அளவு தேங்காய் சேர்த்து அரைத்து பால் எடுத்து 2 நாளுக்கு 1 முறை குடித்து வர குழந்தை நல்ல நிறமாக பிறப்பதற்கு ஓரளவு வாய்ப்புண்டு என்பதோடு கேரட் தேங்காய் பால் உடம்புக்கு நல்ல சத்து தரக்கூடியதாம் கூட இருக்கின்றது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்ச் மை சேனல்.